ஒரு திருடனோட செல்ல இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான்ல இருக்கு. திருடன் நான் சாதாரண ஒரு திருடன் கிடையாது, எப்படியாப்பட்ட ஜெயில இருந்தும் ஈஸியா தப்பிக்கிற ஒரு கைதி. அவரோட பேரு யோஷி ஷிராட்டோரி. இவர் ஜப்பான் நாட்டுல மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு நபர். அப்பப்ப அவருக்கு வறுமை அதிகமாகும் போது அவர் கொஞ்சம் கொஞ்சம் திருடுவாரு. இவர் சின்ன சின்னதா திருடுகள் பண்ணாலும் 1936 செய்யாத ஒரு குற்றத்துக்கு ஜெயில அடைக்கப்படுறாரு. ஆனா அவர் ஒரு 6 மாசத்துக்குள்ள எப்படி அதுல இருந்து தப்பிச்சிடறாரு, ஆனா அடுத்த 3 நாளே மாட்டிக்கிறாரு. இவர் தான் இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சிடறாரு, சரி வேற இடத்துல அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா இந்த டைம் அவர் ஜெயில அடைக்கிறது ஒரு மழை பெய்ய இடத்துல அடைக்கிறாங்க. பட் இதுல இருந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா தப்பிச்சிடறாரு. அது எப்படின்னா, இவரோட ரூமுக்கு வெளிச்சு வரதுக்காக ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும், அதை உடச்சு வெளியே தப்பிச்சிடறாரு. ஆனா இந்த டைம் அவர் மாட்டிக்கிறாரு. சோ இன்னொரு ஜெயில அடைக்கிறாங்க. அந்த ஜெயில் இன்னும் மோசமா இருக்கு. ஏன்னா அவர் சாப்பிடறதுக்கு வெறும் சூப்பு மட்டும் தான் தராங்க, அதுவும் அரைக்கப்பு தான் இருக்கு. அந்த ஒரு சூப்பை வச்சு தன்னோட கை விலங்கையும் கால் விலங்கையும் அவுத்துட்டு அப்படியே தப்பிச்சிடறாரு. 4வது டைம் அவர் மாட்டாரு, ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மாட்டாரு. இந்த டைம் அவர் அடைக்கிற ஜெயில பாதுகாப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் படுக்கிறதுக்கு ஒரே ஒரு பெட்டு மட்டும் தான் தந்திருக்காங்க. ஏன்னா அந்த ரூமே பெட் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குமா. ஆனா இந்த ஒரு ஜெயிலையும் போலீஸ்கார தண்ணி காமிச்சிட்டு அவர் இருந்த ரூமோட தரைய பேத்து வெளியே வராரு. இவர் அங்கிருந்து தப்பிச்சதும் கோர்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. கோர்ட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது, ஆனா அவர் இந்த டைம் தப்பிச்சு போகவே இல்லை.